ஹே ஹலோ, குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் ஜங்ஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இந்த வீடியோ வந்து எதுக்காக மெயினாக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, லைக் என்ன ரொம்ப நாளாக வந்து வீடியோஸே காணும் சேனல் அப்படின்னு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாலெலாம் வந்து பிங் பண்ணீங்க, என்ன ப்ராச்சு என்னாச்சு ஏதாச்சும் நிறைய அக்கறையாக வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு சிலர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே வந்து கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்றதால பண்ணிட்டுருக்கேன். லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 1 மந்த் ஆச்சு வீடியோஸ்லாம் பண்ணி. அண்ட் உங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து நான் மிஸ் பண்ணேன். இந்த வீடியோஸ்லாம் பண்ணாமல் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. லைக் நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாமே இருக்குது. பாண்டிச்சேரி போனது, தடா போனது ஃபேமிலியோட, அதுதான் சொல்லிட்டு நிறைய இருக்குது. பட் என்னென்னா, என்னவோ தெரில, ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்டயோ வந்து நம்ம பேசாமல் இருந்துட்டு மறுபடியும் போயிட்டு அவங்ககிட்ட பேச போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே கஷ்டம்தான் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன் இந்த வீடியோ இந்த வீடியோஸில் இந்த கேமரா முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு. ஏன்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஒரு 1 இயராக வந்து இந்த ஜேர்னி வந்து பண்ணிருக்கோம் நம்ம. எப்பவுமே இந்த 1 மந்த்தாக ஒரு வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது இல்லை இது வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் 1 மந்த் ஆகிடுச்சு வீடியோ போட்டு. லைக் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்ட்டு தோணிட்டே இருந்தது. எஸ் நீங்கள் டைட்டிலில் தமிழில் பார்த்த மாதிரி தான், ஒரு சர்ஜரி ஒன்று அண்டர்கோ பண்ணாங்க. இட்ஸ் லைக் மூக்கு வந்து, இந்த மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த நேசல் சிப்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இந்த 2 மூக்கையும் வந்து டிவியேட் பண்ணுறதுக்கு ஒரு உள்ள அந்த தண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது இருக்கும். அது வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பெண்டா, இந்த பக்கமாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது பெண்டாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு இது. எல்லாருக்கும் அப்படி இருக்காது, மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும்ன்றாங்க. அதனால் என்னென்னா ப்ரீத் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மூச்செலாம் விடும்போது ரொம்ப ஒரு சில டைம் வந்து நைட்லலாம் வந்து பிளாக் ஆகுற மாதிரி இருக்கும் மூச்சு. அண்டு கோல்டு ஏதாச்சும் ஆனால் கூட ஈஸியாக வராது வெளியே. ஸோ இந்த ஒரு பக்கம் மட்டும் அதனால் ரொம்ப நாளாக வந்து அது கூட நான் வந்து பழகி எனக்கு அது பெருசாகவும் தெரியல, அது கூட அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால் சரி, இது வந்து இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு, அது பேர் வந்து செப்டோபிளாஸ்டி அப்படின்றாங்க. கடந்த அக்டோபர் 10th அந்த மாதிரி வந்து நான் அண்டர்கோ பண்ணேன். அதை அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கேனு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. 10th வந்து நான் அண்டர்கோ பண்ணேன். இது நான் சொல்லலை பெருசாக அவங்கக்கிட்ட, நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது அவ்வளோ பெருசாக இது ஆகும்ட்டு நான் நினைக்கல. இது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே நான் அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரொம்ப நாள் இது ப்ரொலாங் ஆகிடுச்சு. அது எதுக்கு அப்படின்ட்டு, அதுக்காக தான் மெயினாக நான் வந்து ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். இதோட இம்பேக்ட் வந்து கம்மி. இப்போது ஒரு 2 டேஸ்லேயே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா அதான் அந்த எக்ஸ்ட்ராவாக வளர்ந்த அந்த போன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த தண்டில் இருந்த அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சால் இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கம் எங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணாங்க. ஸோ அது ஒரு 2-3 டேஸில் ரிகவர் ஆயிருக்கணும். பட் என்ன ஆச்சுன்னு தெரில, அது பண்ணதுக்கப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து பயங்கரமாக ஆகிடுச்சு. அது வந்து எதனால் யூஸ் பண்ண மெடிசன் ஏதாவது எனக்கு வந்து அலர்ஜி ஆகிடுச்சா இல்லைனா வந்து என்னன்னு புரியல. சர்ஜரி ஆனப்புறம் எனக்கு வந்து த்ரோட்டில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த வாய் புண்ணுலாம் வரும் தெரியுமா நமக்கு, இங்கே எங்கெல்லாம் வரும். ஸோ அது வந்து எப்படி ஒயிட் கலரில் இருக்குமோ அது வந்து அதை விட பெரிய சைஸில் த்ரோட்டில் இந்த இடத்துல வந்து உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆகிட்டனால வந்து சரியாக சாப்பிட முடியல, பேச முடியல, தண்ணி குடிக்க முடியல, எச்சி கூட முழுங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின், பயங்கரமான பெயின். அந்த பெயினை வந்து எக்ஸ்பிளைனே பண்ணவே முடியாது, அப்படி ஒரு பெயின் அது. யாருக்குமே அந்த மாதிரி பெயின்லாம் வந்துடக்கூடாது. இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அந்த பெயினை நினச்சா. ஒரு ஸ்டேஜ்லலாம் வந்து இது சரியாகுமா சரியாகாதா அவ்வளோதானா நம்ம வந்து இனி எதுவும் பண்ண முடியாதான்ற அளவுக்கு ஒரு பெயின்னா பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக எங்கள் வீட்டில் அம்மா அப்பா நிவேதா தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு தெம். ரொம்ப ரொம்ப அடிஷ்னலாக ஒரு பெயின், சின்ன குழந்த, ஒரு 1.5 வயசு குழந்த இருக்கா வீட்டில் பாப்பா, அவளையும் வச்சுக்கிட்டு என்னையும் வந்து அந்த ஒரு 10-12 டேஸ் வந்து ரொம்ப சமாளித்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சரியாகி நான் 12th டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஹோட்டல் போனோம் சும்மா ஒரு ரிலாக்ஸாக அப்படி வெளில போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஹோட்டலில் வந்து நான் இருக்கேன். நான் மட்டும் எதுவுமே சாப்பிடல, சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஃபேமிலிலாம் வந்து சாப்பிட்டாங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, எவ்வளோ ஹோட்டல் போயிட்டு எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிட்ருப்போம். லைக் கேமரா பிடிக்கிறவங்களும் வந்து சாப்பிடாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ நிறைய காலம் மாறுதில்லை, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, அது வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஒரு 10-12 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல. நான் ஆஃபீஸ்க்குலாம் வந்து லீவ் சொல்லிட்டு 2 டேஸ் தான் வந்து லீவ் எக்ஸ்பெக்ட் போடணும்னு பிளான் பண்ணுது. ஆனால் அது ஒரு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி அது ஒரு 10 நாள் கேட்டு நான் ஆஃபீஸ் பக்கமே போகல. ஆமாம், சாட்டர்டே சண்டேலாம் சேர்த்தா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் கிட்ட லீவ் போடுற மாதிரி ஆகிடுச்சு ஆஃபீஸ், அந்தளவுக்கு வந்து ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி அது
இல்லைனா எப்பயோ வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஒரு சிலர் நினைச்சிருப்பாங்க வீடியோஸே வராதோ, வீடியோஸ் எல்லாம் வராது போல, கார்த்திக் சென்ஷன் அவ்வளவுதான் போல அப்படின்லாம் வந்து நடத்த நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. சரி ப்ரோ, இதெல்லாம் இருக்கட்டும், எப்போ வீடியோஸ் வரும், அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இல்லை அப்படின்ற உங்க கேள்வி எனக்கு புரியுது. கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். ஓகே. ஸோ நிறைய ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறீங்க என்கிட்ட, எப்போ ப்ரோ அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ அப்படின்ட்டு. தீபக்லாம் ஒரு கேட்குறான், அட்லீஸ்ட் அந்த $100 ரீச் ஆகிற மாதிரி வீடியோ போடுறா அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டான். ஏன்னா நான் போட மாட்டேனோ அப்படின்னு நினச்சிக்கிறான். பட் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வரும். ஓ, ஸோ அண்ட் இது உங்களை காட்டணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப முடியாமல் அந்த ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டு இருந்தப்பெல்லாம் ஃபுட்டே இல்லை எனக்கு. 10 நாள் வந்து நான் 10-12 நாள் வந்து எனக்கு ஃபுட்டே இல்லை, சாலிட் ஃபுட்டே இல்லை. அப்போ இந்த பொருள் வாங்கினேன் கென்ஸ்டார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு மிக்ஸி மாதிரி பிளெண்டர் அப்படின்னு வாங்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நியூட்ரி பிளெண்டர் அப்படின்ட்டு. இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு சில நியூட்ரிஷன் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதால கம்மி வாட்ஸில் அரைக்கும் அப்படின்ட்டு. நிறைய ஹை வாட்ஸ்லாம் அரைச்சா அந்த நியூட்ரிஷன் போய் சேராதுன்ட்டு கம்மி வாட்ஸில் அரைக்கிற மாதிரியான ஒரு பொருள் இது. இதில் வச்சுக்கிட்டு பழம் கிழெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி அரைச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும்ன்ட்டு சொன்னாங்க. அதனால் அந்த பொருள்லாம் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இது. அப்படியே இதில் தான் எல்லாமே, இதில் தான் ஜூஸு, இட்லி ஏதாவது சாப்பிட்ணுன்னா கூட இட்லியை இதில் போட்டு நல்லா அரைச்சி அப்படி தான் சாப்பிட்டுருங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி சாப்பிட்ணு இந்த ஆளானீங்க அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடும். கண்டிப்பாக எனக்கு புரியுது. ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் கைஸ். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது நல்ல வேலை ஆஃபீஸில், அதனால் அதுக்கு எப்படி இது பண்ணிட்டேன். இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மேண்டேட்ரி கைஸ். நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தான் எடுத்துருங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் பயன்படுத்துகிற நிலைமை யாருக்கும் வராமல் இருக்கணும், அது நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப ரொம்ப சாரி நான் வீடியோஸ்லாம் போடாமல் இருந்ததுக்கு. எனக்கு இப்போ கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நேரில் உட்காந்து நான் பேசினா எப்படி மாதிரி தயங்குவேன், அந்த மாதிரி தான் எனக்கு தயக்கமாக இருக்குது. நான் அப்படியே கண்டினியூஸாக எடுத்து வச்சிருக்க வீடியோஸ்லாம் அப்படியே எடிட் பண்ணி போட்டிருக்கலாம், பார்ப்பாங்க அப்படின்ட்டு போட்டிருந்தால் எனக்கு தோணலை. அந்த மாதிரி வியூஸ் வாங்கி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. ஒரு பேசுகிறோன்னா உங்ககிட்ட அந்த கனெக்ட் எனக்கு இருக்கா, அதுதான் வந்து நான் பார்ப்பேன். லைக் நீ உங்களுக்கும் அது கண்டிப்பாக, அது ஒரு சிலருக்கு அது கண்டிப்பாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த பாண்டேஜ் அந்தளவுக்கு நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதனால அதை சொல்லிவிட்டு நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ப்ரேயர்ஸ் நான் வந்து என்னை வச்சுட்டு இருந்ததுக்கு. உங்கள் மெசேஜஸ், உங்களோட கால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. நிறைய பார்க்க ஒரு சிலர் வந்தாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஃபேமிலியில். அண்ட் அவங்களோட கன்சர்ன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், சரியா? கன்சிஸ்டண்ட்டாக உடனே உடனே போட முடியாமல் போனாலும் இடைவெளி விட்டாவது வீடியோஸ் வந்து வரும். நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வீடியோஸ் தொடருவோம். ஓகே. வேற என்ன உங்களுக்கு, இது தவிர வேறு ஏதாச்சும் க்வெஷ்சன்ஸ் இருந்தால், ஏதாவது கேட்கணும் பேசணும்னாச்சாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதி பண்ணுங்க, நான் பார்த்துட்டு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒல்லியாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஃபுட்டு உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இருக்கான்ட்டு. எனக்கும் அப்படி தோணுது. ஏன்னா ஃபுட்டு 10 நாள் இல்லாததால் இல்லாததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சேன். நல்லா தான். நான் என்ன பண்ணேன்னா நடக்க ஆரம்பித்தேன். பயங்கரமாக நடக்கலாம், கொஞ்சம் ஹெல்த்தை கவனிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாக்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஃபிசிக்காக இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்க பார்க்கலான்ட்டு ஒரு சிலதெல்லாம் பண்ணேன். மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை உடம்பு சரியில்லாத ஒரு பிரச்சனையோ அதெல்லாம் வந்து வரும்போது தான் தெரியுது அது வந்து ஹெல்த்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாரும் கூட. ஸோ நன்றி ஃபார் ஆல் சப்போர்ட் அண்ட் சி யூ ஆல் அன் அதர் கிரேட் வீடியோ கைஸ். யூ ஆல் டேக் கேர், பாய்.